நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குரு மூன்று கிரகங்களுடன் அவரின் நண்பர்கள் இணைவு எப்படி அதிக சுபத்துவம் அறிவது? இப்ப நீங்க கேட்டிருக்கிற கேள்வி, குரு மூன்று நண்பர்களோடு இணைஞ்சிருக்கும் போது அவருடைய சுபத்துவத்தை எப்படி? மூன்று நண்பர்கள்னா அவருக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், மூணு பேர் தான் நண்பர்கள். அப்போ ஒரு இடத்துல நாலு பேரோட, அதாவது நான்கு கிரகங்கள் இருக்கும்போது எப்படி அப்படிங்கிறத இப்போ போடுவோம். சரி, அதிக சுபத்துவம் என்பதை நான் எப்படி கணிக்கிறேன்? சனி இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஏன் இணைவு பார்வை என்பதை இப்பத்தான் விளக்குனேன். செவ்வாய் இங்கே ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார், எந்த லக்னமாக இருந்தாலும். சூரியன் இங்கே அப்படி ஒன்றும் பெரிய ஸ்தான பலத்தில் இல்லை. ஆட்சி என்கின்ற நல்ல ஸ்தான பலத்தில் சனி இங்கே இருக்கிறார். ஆட்சி என்கின்ற நல்ல ஸ்தான பலத்தில் சனி இங்கே இருக்கிறார். சந்திரன் உச்சனுடைய வீட்டில் இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய அமைப்பில் இங்கே இல்லை, ஏன்னா அவரும் தேய்மறை அமைப்பாக வந்து விட்டார். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் கேட்டதை போல குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் போன்ற மூன்று கிரகங்களோடு தொடர்பு கொண்டிருந்தாலும், குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் சந்திரன் அங்கே இருந்தாலும், அடுத்த மூணாவது கட்டம் இப்ப நீங்க கேட்டிருந்த அந்த இதுக்கே வந்துருவோம். இது கொஞ்சம் நெருக்கடியான சூழல். மூன்றாவது அதிக சுபத்துவம் இங்கே கன்னி லக்னமா போட்டிருக்கிறேன். லக்னத்தை போட்டிருப்பதன் காரணம் எந்த கிரகம் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இங்கே பாருங்கம்மா, குரு நீச்சம், சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், நீங்கள் கேட்ட மாதிரி மூன்று நண்பர்களோடு இருக்கிறார், ஸ்தான பலத்தையும் இழந்திருக்கிறார். இங்கே செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். சனி குருவின் வீட்டில் சுக்கரனோடு இருக்கிறார். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் குருவின் வீட்டில் சுக்கரனோடு சனி இருக்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒருவேளை எல்லா நிலையிலும் இங்கே பாகை அமைப்புகளில் சமமாகவே மற்றவர்கள் இருக்கிறார்கள், இந்த இடத்துலையும் சனிதான் தொழிலை நிர்ணயிப்பார். ஏனென்றால் அதுக்கு தான் லக்னத்தை போட்டுட்டேன். ஏனென்றால் கன்னியா லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்றவர் அங்கே அதிக சுகத்துவம் பெற்ற சனிதான். பத்தாம் இடத்தின் அடிப்படையில் தான் இங்கே அதிக சுகத்துவத்திற்கு முன்னுரிமை வந்துவிடும். அதாவது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஐயா, யாரையுமே அவர் சுபத்துவப்படுத்தல, குருவின் தொழில் அமையுதுன்னு சொல்றியே, யாரையுமே அவர் சுபத்துவப்படுத்த முடியாத நிலையில் இரண்டு பத்தாம் இடங்களோடு, ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளும் போது அங்கே அவருடைய தொழிலே சில நேரங்களில் அமைஞ்சிருதே. இங்கே பாருங்க ஐந்தாவது அமைப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா கடக லக்னம். கடக லக்னம் மூன்றில் சூரியன், புதன், செவ்வாய், நான்கில் சுக்கிரன், ராகு. வேணும்னே சுக்கிரன் ராகுவை போட்டிருக்கிறேன், ஏன்னா சுக்கரன் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியணும். குருவிற்கு அடுத்த கிரகம் சுக்கரன் இல்லையா? சுக்கரனும் சில நேரங்களில் தொழில் அமைப்புகளை நிர்ணயிப்பார். அதை நான் இன்னும் பேசவே இல்லை. குரு ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்றதுன்றது குருவுக்கு இரட்டை தொடர்பு ஏற்படும். ஒரு சில நிலையில சுக்கிரன் இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும் போது குருவை விட அவர் வலிமையாக தொடர்பு கொள்ளும் போது சுகரனுடைய தொழில் அமைகிறது. அதை நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்தையும் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார். ராசிக்கு இரண்டில் குரு அமர்ந்து ஐந்தாவது கட்டத்தில், ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இரண்டாம், ராசிக்கு ஆறாம், ராசிக்கு இரண்டில் குரு அமர்ந்து லக்னத்திற்கு பத்தையும் ராசிக்கு பத்தையும் லக்னத்திற்கு இரண்டையும் பார்க்கிறார். இரண்டு பத்து தொடர்பு இங்கே குருவுக்கு வந்துருச்சு. இங்கே குருவோட தொழில் அமையும்.